கம்பஞ்சோறு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம இன்னைக்கு வந்து பல பேர் கம்பஞ்சோறு வந்து மறந்தாச்சு. கம்பஞ்சோறுங்கிறது வந்து ஒரு அரிசிச்சோறும் கம்பஞ்சோறையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டை தீட்டிய பாலிஷ் அரிசிச்சோறையும் கம்பஞ்சோறையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அரிசியை விட கம்புல 8 மடங்கு இரும்பு சத்து. அப்போ நம்ம இப்போ நான் கற்பிணி பெண்களுக்கும் இல்லை வளர்ந்து வரக்கூடிய அவங்க வந்து திருமணம் செய்யக்கூடிய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு நம்ம ஊரில் உள்ள கணக்கில் கிட்டத்தட்ட 45% பெண்கள் இரும்பு சத்து குறைவாக அனீமியாவாக இருக்காங்க அப்படிங்கிறது. அவர்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை அரசாங்கம் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நீங்கள் கண்காணிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு. உணவாக அரிசி எடுக்கக்கூடியதுல வாரத்துல 2 நாள் கம்பஞ்சோறு எடுத்தா அதே இரும்பு சத்து கம்பஞ்சோறுல கிடைக்குமா? கிடைக்காதா? அப்ப கம்பம் கூழும் கம்பஞ்சோறும் நம் காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம். கேழ்வரகு கிட்டத்தட்ட நம்ம மற்ற தானியங்களை விட 200 மடங்கு கால்சியம் அதிகமா இருக்கு. அப்போ கால்சியம் வந்து நீங்க காலையில ஒரு கேழ்வரகு கஞ்சி இல்லை ஒரு கேழ்வரகு அடை இல்லை கேழ்வரகு உப்புமா ஏதோ ஒரு வகையில கேழ்வரகையும் கம்பையும் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா ரெண்டு மிக்க முக்கியமான பயன் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து கால்சியம் சத்து. இன்னொன்னு, இது மாதிரியான சிறுதானியங்களை பயன்படுத்தினா நம் உழவர்கள் நல்லா இருக்கும், நம் ஊர்ல இருக்கக்கூடிய உழவர்கள் அந்த உழவு நல்லா இருக்கும். அதை தாண்டி இன்னொரு பயன் என்னன்னா, இந்த சிறுதானியங்கள் எல்லாம் இன்று அளவில் இன்று வரைக்கும் ரசாயன கலப்புள்ள ஒரு வேளாண்மை இல்லை. அங்க வந்து பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படலை, உரங்களாக பல்வேறு கெமிக்கல்களை போடுற தன்மை இன்றளவுல பெரிய அளவுல இல்லை. அப்படி இருக்கும்போது நாம வாங்கி சாப்பிடக்கூடிய கம்பஞ்சோறு மூலமா கேழ்வரகு மூலமா ஒண்ணு நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த உழவர் நல்லா இருக்காங்க, இந்த மண் நலமாக இருக்கிறது, இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு நலமாக இருக்கிறது, இந்த மண்ணில் வளரக்கூடிய ஒரு செடியில் அடிக்கக்கூடிய பட்டாம்பூச்சியும் தேனியும் நல்லா இருக்கு, அந்த இடத்துக்கு வரக்கூடிய தேன் சுற்று நலமா இருக்கு. அப்ப இவையெல்லாம் நலமா இருக்கும் போது இந்த மானுட இனமே நலமா இருக்கும்.